ஹலோ யூஸ் நான் லிஹிதரன். இன்றைய பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கொரோனாவுக்கான இன்ஜெக்ஷன் அதாவது கோவிட்19 தடுப்பு மருந்து வந்து போடுறத பற்றி ஒரு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து என்னன்னே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஒன்று வரும். ஸோ இந்த கொரோனாவுக்கான இன்ஜெக்ஷன் போட்டால் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வருமா, இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இதை பற்றியான சம்மந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கு பார்க்குறோம். அதுலேயும் வந்து இந்த சினோஃபார்ம் என்ற இன்ஜெக்ஷன், அதாவது சைனாவிலேருந்து மேக் பண்ணி இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிற இந்த இன்ஜெக்ஷன், அதாவது சினோஃபார்ம் என்ற இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுனாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு ஏதாச்சும் நமக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வருமா, இல்லை இந்த இன்ஜெக்ஷன் போட்டது பிறகு கொரோனா திரும்ப வருமான்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு அஞ்சு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த அஞ்சு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் சொல்கிறோமா, இந்த அஞ்சு க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் சொன்னால் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும் எல்லாருக்கும் இடையில இந்த இன்ஜெக்ஷன் போடுறதா இல்லையா வேணாமான்றதை பற்றி. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுக்கு முதல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போதான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரண்ட் டைமுக்கு கிடைக்கும், ஆன் டைமுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இடையில் இருக்கிற பொதுவான அஞ்சு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அந்த அஞ்சு க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது க்வெஸ்சன் என்று சொன்னால், இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன், அதாவது இந்த சைனாவில் வந்து மேற்பண்ணப்பட்ட இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு வந்து இதால் கொரோனா ஏற்படுமான்ற க்வெஸ்சன் வந்து எல்லாருக்கும் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் இருக்குது. ரெண்டாவது கேள்வி வந்து என்னென்று சொன்னால், இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து இலங்கையில் போடப்படலை, ஸோ இது ஏன் என்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். மூணாவது கேள்வி வந்து, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த கொரோனா இன்ஜெக்ஷன், அதாவது கோவிட்19 இந்த வேக்சின் சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் வந்து போடலாமா, இல்லை எந்த வயதினருக்கு போடலாம்ன்ற க்வெஸ்சன் ஒன்று இருக்கும். நாலாவது க்வெஸ்சன் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், அதாவது வருங்காலத்தில் வந்து குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்க இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா, இல்லை இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு ஏதாச்சும் மலட்டுத்தன்மை ஏற்படுமா என்று நினைக்கிறார்களுக்கான ஆன்சரும் வந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து அஞ்சாவது அதிகரிக்கும், அதாவது இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கும். ஸோ இதால் வந்து கொரோனா வந்துச்சு என்று சொன்னால் கொரோனா இல்லாமல் பண்ணுமே தவிர நம்மளோட இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்த. ஸோ இந்த கோவிட்19 எதிர்ப்பை தரக்கூடிய இந்த சினோஃபார்ம் வேக்சின் வந்து ஒரு பாதுகாப்பான வேக்சின் தான். இந்த இன்ஜெக்ஷனால் கொரோனா வருமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த இன்ஜெக்ஷனால் கொரோனா வராது, ஆனால் நம்ம சமூக பாதுகாப்புகளை கடைபிடிக்காமல் விட்டால் கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் போட்டு கொரோனா வருமானன்னு கேட்டிங்கன்னா கொரோனா வரதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது க்வெஸ்சன் என்னென்னு சொன்னால், இலங்கையில் வந்து சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷனுக்குரிய ஆய்வுகள தரவுகள் வந்து சரியான போதுமான அளவு கிடைக்கப்படலை என்ற ஒரு காரணத்தால் வந்து இலங்கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போடலாமா, இல்லை ஒரு ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து என்னென்ன வகையில் வந்து எஃபெக்ட் ஆகும் என்ற விஷயம் வந்து ஒரு பிரச்சனை என்றால், இந்த இன்ஜெக்ஷன் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போடலாமா, அப்படி போடுறேன்னு சொன்னால் எப்போ போடணும் என்ற டீட்டெயிலெலாம் வந்து தொற்று ஆய்வு விஞ்ஞான நிறுவனம் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா இல்லையான்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படலை. சரி, மூன்றாவது க்வெஸ்சன் என்னென்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதை பற்றி ஒரு ஆய்வு நடந்தது. ஸோ நான் சொல்ல போன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போனால், ஒரு 100 பேர் வந்து இந்த டெஸ்ட்டுக்காக வந்து நம்ம 100 பேரை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் எடுக்கப்பட்ட மாதிரிகள், அதாவது சாம்பிளில் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து குறைவாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அவங்கள டெஸ்ட் பண்ணி எடுத்த டீட்டெயில் வந்து சரியான அளவு போதுமான இல்லை என்று சொல்லி இலங்கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க வந்த டைமில் வந்து, அதாவது இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணப்பட்ட டைமில். ஆனால் அதுக்கு பிறகு வந்து இலங்கையில் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் வந்து, அதாவது கோவிட்19 தொற்று வந்து அதிகரிக்கிற டைமில், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடலாமென்று இப்போ அப்ரூவ் பண்ணிக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இதால் வந்து இந்த எஃபெக்ட்டுமே வரல. நாலாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி வந்து, இந்த இன்ஜெக்ஷன் சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்துமா, அதாவது வருங்காலத்தில் வந்து குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை வருமா, இந்த சைட் எஃபெக்ட் வருமா இந்த இன்ஜெக்ஷனால்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷனால் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. நம்மளோட உடலில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போனதுக்கு பிறகு வந்து நம்மளோட உடலுக்குரிய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமே தவிர உடலில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் போடலாம், எந்த ஒரு
மலட்டுத்தன்மையை வந்து இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் ஏற்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதால் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அஞ்சாவது க்வெஸ்சன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன், அதாவது இந்த சைனாவில் வந்து மேட் பண்ணப்பட்ட சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜெக்ஷனா? ரெண்டு கேள்விக்கு வந்து தீர்வு என்னென்னு சொன்னால், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதுலேருந்து வந்து கிடைக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் என்று தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ பயமில்லை, சினோஃபார்ம் இன்ஜெக்ஷன் வந்து COVID-19 ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து தடுப்பு மருந்து, சக்ஸஸ்ஃபுல்லான தடுப்பு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயம் எப்படி இருந்தாலும், இலங்கையில் வந்து COVID-19 தடுப்பூசி வந்து ரெண்டு டோஸ் போடும், அதாவது முதல் ஒரு டோஸ் போடும், அதுக்கு பிறகு வந்து 3 weeks 4 weeks, அதாவது 3 கிழமை 4 கிழமைக்குள்ளே ரெண்டாவது டோஸும் போடணும். ஸோ இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து கொரோனாவை எதிர்கொள்கிற சக்தி வந்து கிடைக்கும்ன்றது சொல்கிறாங்க. அதாவது COVID-19 எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய உடம்பாக வந்து நம்மளை மாறும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் COVID-19 இன்ஜெக்ஷன் நாங்கள் போட்டோம், ஸோ COVID-19 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு வந்து கொரோனா வராது என்ற ஒரு கேர்லஸ் அறிக்கைனா, COVID-19 இன்ஜெக்ஷன் வந்து எமது உடலில் வந்து இருக்கிற எதிர்ப்பு சக்தியை தூண்டுமே தவிர, அதாவது கொரோனாவை வந்து முற்றாக ஒழிக்கக்கூடிய ஒரு மருந்து இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற இம்யூனிட்டி பவரை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ கொரோனாவை எதிர்கொள்கிற வலிமை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் நம்மளை காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது காப்பாற்றாது. சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேணும். இந்த மாஸ்க் அணிகிறது வந்து, 1 meter டிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஸோ ஒரு கொரோனா நோயாளிக்கிட்ட நம்ம இருந்தோம்னு சொன்னால் நிச்சயம் வந்து கொரோனா வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 meter டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சுகாதார பழக்க வழக்கங்களை 100% கடைபிடிச்சால் மட்டும்தான் இந்த கொரோனா நோயிலேருந்து நம்ம வந்து முற்றாக வந்து கொரோனாவை வந்து அழிக்கலாம், இல்லை கொரோனா தொற்றுலேருந்து நம்ம தப்பலாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே வந்து இந்த கொரோனா நோயிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், இந்த வேக்சின் போடுறது ஒரு வகையில், அதாவது 100%க்கு வந்து 50% வந்து வேக்சின் வந்து பாதுகாப்பை தந்தாலும், இந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் தான் முற்றாக நமக்கு இந்த COVID-19 தொற்றுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ வேக்சின் போட்டுட்டோம் என்று சொல்லி கேர்லஸ் ஆகிக்க வேண்டாம். எல்லாருமே நான் திரும்ப சொல்கிற விஷயம் வந்து, வேக்சின் போட்டாலும் வந்து இந்த COVID-19 சுகாதார பழக்க வழக்கங்கள் கடைபிடிங்க. ஸோ கடைபிடிக்கிற மூலமாக தான் கொரோனா தொற்றுலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த COVID-19 வேக்சின், அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்கள் போட்டதுக்கு ஒரு 2 doses போடுவோம். ஸோ COVID-19 வேக்சின் போட்டதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துலேயே ஒரு 15 minutes இருங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு சைட் எஃபெக்ட்கள் வரலாம். எல்லாரும் வந்து 100 பேர் எடுத்த முடிச்சு சொன்னால் 100 பேரும் வந்து ஒரே மாதிரி இல்லை மனிதர்கள். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கட்டாயம் வந்து 15 minutes அந்த இடத்துல இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷனால் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட்கள் வந்தால் அந்த இடத்துல வந்து அதுக்குரிய தீர்வுகள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட உடனே சடன்லியாக வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து போகாதீங்க. அதை தவிர வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டதுக்கு பிறகு என்னென்ன விடயங்களை கடைபிடிக்கணும், என்னென்ன ஃபுட்டுகள் சாப்பிடணும் என்ற விஷயம்லாம் நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறேன். இதை தவிர மேலதிகமாக நான் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு 100% பாதுகாப்பை தராது. இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சுகாதார பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிங்க. தொற்றிலிருந்து நாட்டை பாதுகாப்போம், நம்மளையும் பாதுகாப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்போம். கொரோனா இல்லாத உலகத்தை உருவாக்குவோம்.